In the video, Mantra MFS 100 device எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அத பத்தி முழுமையா பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பவுண்ட் விலாக்ஸ். நான் பவுண்ட் குமார். நம்மளுடைய சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. நீங்க Mantra device software install பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல date time கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணீங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா antivirus இருந்தா எதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு disable பண்ணி வச்சிடுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய fingerprint எதுவா இருந்தாலும் நீங்க ஒருவேளை புதுசா வாங்கியிருந்தா நீங்க பயப்பட தேவையில்லை. ஒருவேளை ஏற்கனவே நீ ஸ்டாக் வச்சிருந்து பயன்படுத்திங்கன்னா ஏன்னா டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணீங்க. ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டு லாஸ்ட்டா சில பேருக்கு ஒர்க் ஆகாது. அது என்னென்ன பிரச்சனை லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதையும் செக் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸில், அதாவது உங்களுடைய பிசியில் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் உங்கள் ஓஎஸ் கரெக்டாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா அதையும் செக் பண்ணிங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் ஒருவேளை ஓஎஸ் பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்காது. மேக்ஸிமம் மந்த்ரா டிவைஸுக்கு ஓஎஸ் ப்ராப்ளம் வராது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கோஜென்ட் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எத்தனை முறை இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணாலுமே ஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக ஸ்கேனர் அதாவது உங்களுக்கு கேப்சர் பண்ணும். அதுக்கப்புறம் உள்ளே லாகின் ஆகாது ஐடியில். ஸோ இதை எல்லாம் செக் பண்ணிங்க. நம்ம மந்த்ரா டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான 3 செட்டிங் தான் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணி அப்படியே ஒர்க் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் சூப்பராக பயன்படுத்தி உங்களுடைய ஐடி லாகின் பண்ணி சர்டிஃபிகேட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதோ எரர் சம்மந்தலாம் எரர் வருதுன்னா ஒர்க் ஆகலனா இது 3 மட்டும் பண்ணால் போதும். ஒன்று ஃபயர்வால் ஆஃப் பண்ணணும். ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் போயிட்டு அங்கே மந்த்ரா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோமில் போயிட்டு குரோம் ஃபிளாக் அது எப்படி எனேபிள் பண்ணணும். இதை 3 மட்டும் பண்ணால் போதும். கண்டிப்பாக உங்களுடைய MFS 100 மந்த்ரா டிவைஸ் 100% ஒர்க் ஆகும். இது எல்லாம் உங்களுக்கு பண்ணி ஒர்க் ஆகலாம். ஒன்று ஓஎஸ் ப்ராப்ளம் இல்லைனா உங்கள் டிவைஸ் தான் ப்ராப்ளமாக இருக்கும், ஏன்னா டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோவில் எப்படி மந்த்ரா டிவைஸ் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணலாம் பார்த்துறேன். எந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா Windows 10. ஆனால் இன்னும் எனக்கு கைராக வைக்கிறது இன்னி வரைக்கும் எனேபிள் ஆகலை. ஆனால் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை இதெல்லாம் பண்ணி ஒர்க் ஆகலாம். ஒரு முறை உங்கள் சிஸ்டத்தை மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணிங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம வீடியோ போடுறது லேட் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தெரிஞ்ச வீடியோ நம்ம போடலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் 3 பேருக்கு அந்த வீடியோ பயன்படுத்தி நினச்சி அந்த வீடியோ போடுறேன். என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரௌசரில் போயிட்டு மந்த்ரா MFS 100 டைப் பண்ணுறேன். நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதில் வர ஃபஸ்ட் லிங்க் டவுன்லோட் MFS 100 டிரைவன் வரும். அதான் அவருடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் அதில் போய்ட்டு இந்த கேப்சா கோடு கரெக்டாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு சப்மிட் கொடுத்துங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மந்த்ரான்னு போட்டு அதுக்கு உண்டான RD டிரைவர் சர்வீஸு, அதுக்கப்புறம் டிரைவரு, அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா MFS 100 கிளையன்ட் சர்வீஸ் 3மே வந்துடும். நம்ம இதை 3 தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். டவுன்லோடு MFS 100 டிரைவர்னு இருக்கு பாருங்கள். இதை முதல் இன்ஸ்டால் பண்ணிங்க. நீங்கள் Windows 10, 7, 8 இருந்தாலும் இதை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளையன்ட் சர்வீஸ். இது இருக்குது பாருங்கள் 9.0.3.8. இந்த கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் RD சர்வீஸ். இதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேனர் ஒர்க் ஆகும் செக் பண்ணணும். இங்கே மேலே ரைட் சைடு கார்னரில் இருக்குது பாருங்கள் வெப் டெமோன்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளையன்ட் சர்வீஸ் டெமோ பண்ணால் இதில் போய்ட்டு பண்ணிக்கலாம். இல்லை RD ஒர்க் ஆகும் செக் பண்ணால் இதில் போய்ட்டு நீங்கள் டெமோ பண்ணிக்கலாம். இப்போ நான் RD கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் டிவைஸ் இன்போ செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சர் கொடுத்து நீங்கள் கைராக வச்சு எது இதெல்லாம் ஒர்க் ஆகுது இல்லை ஒர்க் ஆகிறோன்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூட செக் பண்ணிக்கலாம். கூகுளில் போய்ட்டு மந்த்ரா டெஸ்ட்டுன்னு போட்டால் போதும். நீங்கள் அதில் இங்கே இருக்குது பாருங்கள் MFS 100 வெப் டெஸ்ட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் போய்ட்டு நீங்கள் கேப்சர் கொடுத்து உங்களுடைய பயோமெட்ரிக் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்னுடைய பயோமெட்ரிக் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது போல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய மந்த்ரா டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லாகின் போயிட்டு லாகின் பண்ணி மந்த்ராவை செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போயிங்க கைராக வச்சு பாருங்கள். அதாவது உங்களுடைய லைட் எரியுது, கேப்சர்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் எரர் வந்தாலும் இல்லை உள்ளே போகலனாலும் இல்லை கேப்சரே ஆகலனாலும் திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்ச் பாரில் போயிட்டு இங்கே சர்வீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். சர்வீஸ்ன்னு டைப் பண்ண பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆப் ஓப்பன் ஆகும். நீங்கள் அது உள்ளே போயிட்டு இதில் மந்த்ரா எம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வரும். இங்கே வருது பாருங்கள் மந்த்ரா AVDM. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் ஒரு முறை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. அதை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும். அடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால், அதில் போயிட்டு இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் டர்ன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் ஆன் ஆர் ஆஃப், இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வேளை உங்களுக்கு ஆனில் இருந்தால் ரெண்டுமே ஆஃப் பண்ணி ஓகே கொடுத்து சேவ் பண்ணிங்க. நம்ம அடுத்து வந்து ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு க்ரோம் ஃப்ளாக்ஸ் அதை வந்து ஆன் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய கூகுள் க்ரோமில் போயிட்டு CHORME க்ரோம் ஃப்ளாக்ஸ் /ஃப்ளாக்ஸ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி வருது, எனக்கு கரெக்டாக வரல. Windows 10ன்றதாலேயே என்னென்னு தெரியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மேலே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து Windows 10, 8, 7 எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்தோடனே க்ரோம் ஃப்ளாக் டைப் பண்ணால் உங்களுக்கு அந்த ஒரு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனால் விட்டுருங்க. ஒருவேளை ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் எந்த ஓஎஸாக இருந்தாலும் இங்கே ரைட் சைடில் மேலே இருக்க பாருங்கள் 3 டாட் பட்டன், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஹெல்ப்பில் வந்து அதுக்கப்புறம் அபவுட் கூகுள் க்ரோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா க்ரோம் இஸ் அப் டு டேட்னு வந்துடும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை பண்ணோடனே அடுத்து வந்து செக்யூரிட்டி உள்ளே போங்க. போனவுடனே உங்களுக்கு வந்து கீழே இருக்குது பாருங்கள் இங்கே அட்வான்ஸில் ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன், அது வந்து ஆனில் இருந்தால் விட்டுருங்க. ஒரு வேளை ஆஃபில் இருந்தால் அதை நீங்கள் திரும்பவும் ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்குது பாருங்கள் க்ரோம், அதில் வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸ்லேருந்து அதை எடுத்துகிட்டு அது கூட வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ரோம் ஃப்ளாக் டைப் பண்ணாலும் சரி, நீங்கள் இதை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு கூட ஃப்ளாக்னு ஆட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணி முடிச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்து சர்ச் ஃப்ளாக்னு வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் டிஃபால்ட்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து எனேபிள் கொடுத்துட்டு திரும்ப ரீலான்ச் கொடுங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் மாறிடும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டத்தை வந்து ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியும் உங்களுக்கு வந்து திரும்பவும் ஃபிங்கர் பிரிண்ட் கனெக்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஒன்று ஓஎஸ் ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லைனா வந்து உங்களுடைய அந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எதனா ப்ராப்ளமாக இருக்கணும். வேறு டிவைஸ் போட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து வணக்கம், நன்றி. பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.